மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து பிறப்பை மாரநாதா ஆண்டவரே வாரும் என்று அழைக்கின்றோம். மாரநாதா ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாரும், எங்களிடம் வாரும் என்று வருந்தி அழைக்கின்றோம். அதற்காக வாசலின் முன் ஸ்டார் தொங்க விடுகின்றோம், வீட்டை அலங்காரம் செய்கின்றோம், முன்னணையை ஆயத்தம் செய்கின்றோம். ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாரும், எங்கள் வீட்டுக்கு வாரும் என்று வருந்தி அழைக்கின்றோம். அன்பானவர்களே, திருமறையிலே எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்காமலே ஒரு வீட்டுக்குள்ளே கர்த்தர் சென்று அபிரதமான ஒரு ஆசியை, அபிரதமான ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். எப்படி என்றால், மரியாள் யோசேப்பு என்கிற தம்பதியரை தெரிவு செய்து அத்தம்பதியுடைய வாழ்விலே தன்னை இடைப்படுத்தி கொள்ளுகிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். கோடான கோடி ஜனங்கள் வாழுகிற இந்த பூமியில் ஏன் ஆண்டவர் மோசேயின் குடும்பத்தை தெரிவு செய்தார்? மாரநாதா வாரும் என்று ஸ்டார்களை தொங்கவிட்டு கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கக்கூடிய நம்மில் எத்தனையோ ஜனங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் ஏன் மரியாளின் குடும்பத்தை, யோசேப்பின் குடும்பத்தை தெரிவு செய்தார்? அதற்கான பதிலை தான் இன்றைய சிந்தனையின் பதிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். வரலாற்றிலே மறக்க முடியாத யுத்தங்களிலே ஒரு யுத்தம் நடந்து முடிகின்றது. யுத்த களத்திலே ஒரு பக்கம் வெற்றி, இன்னொரு பக்கம் மகா பெரிய தோல்வி. தோல்விக்குள்ளே அநேக வீரர்கள் மரணவஸ்தைப்படுகிறார்கள். வெற்றிக்குள்ளும் சில பேர் சரீரங்களில் காயப்பட்டு மரணவஸ்தையும் படுகிறார்கள். அப்படித்தான் மாவீரன் பிலிப் என்கக்கூடிய வீரன் மரணத்தின் கடைசி நிமிடத்தில் அந்த யுத்தகலத்துக்குள்ளே எழும்ப முடியாமல் நகர்ந்து நகர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து தனக்கு தண்ணீர் கிடைக்காதா என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறான். மரணத்தின் விளிம்பில் இருந்தபடியினால் நாவு வறண்டு போய் தண்ணீருக்காக இயங்குகிறது. தண்ணீர், தண்ணீர் என்று கத்துகிறான். ஒரு கட்டத்தில் ஓரிடத்திலே கொஞ்சம் தண்ணீர் இருக்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த தண்ணீரை எடுத்து தான் மரணத்தின் தருவாயில் இருக்கிறபடியினால் அதை அருந்துவோம் என்று நினைத்து அருந்த நினைக்கிற சமயத்தில் எங்கோ இருந்து ஒரு குரல் கேட்கிறது, தண்ணீர், தண்ணீர், தண்ணீர் என்று. இப்பொழுது நான் யோசித்தான், யார் இந்த குரல் என்று திரும்பி பார்த்த பொழுது தங்கள் படையினரால் காயப்படுத்தப்பட்டு மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த இன்னொரு வீரனுடைய குரல். ஐயோ, நம் தேவையை காட்டிலும் அவன் தேவை பெரிது என்று தான் எடுத்த தண்ணீர் கோளையை அந்த வீரனுக்கு கொடுப்பதற்காய் நகர்ந்து நகர்ந்து போய்
அந்த கடினமான நேரத்திலும் அவனுக்கு கொடுத்து விட்டு தன் உயிரை விட்டு விடுகின்றார். எனவே தான் இன்றளவும் வரலாற்றிலே மாவீரன் பிலிப் என்றால் உலகமே போற்றும் ஒரு உன்னத வீரனாய் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, தன்னுடைய தேவையை காட்டிலும் அந்த வீரனுடைய தேவையே பிறனுடைய தேவையே பெரிது என்று நினைத்தவர். அப்படித்தான் திருமறையிலும் தன் தேவையை காட்டிலும் மற்றவரின் தேவை பெரிது என்று நினைத்த ஒரு உத்தமமான ஒரு மனிதர்தான் யோசேப்பு. திருமறையிலே நிறைய யோசேப்பு இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு உண்டு, அவரும் ஒரு உயர்ந்து நின்ற மனிதர்தான். புதிய ஏற்பாட்டிலும் சில யோசேப்புகள் உண்டு, அதில் முக்கியமானவர் தச்சன் யோசேப்பு. இயேசுவை பெற்றெடுத்த பாக்கியத்தை பெற்ற உன்னதமான ஒரு விசுவாசி யோசேப்பு என்கிற விசுவாசி. இந்த யோசேப்பை ஏன் கர்த்தர் தெரிவு செய்தார்? மூன்று காரணங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 1:19 மத்தேயு 1:19, யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அன்பானவர்களே, யோசேப்பு என்கிற மனிதருக்கு திருமண ஒழுங்கு செய்யப்பட்டது. 6 மாத காலங்கள் ஒருவரையும் சந்திக்க முடியாத ஒரு காலம். அந்த காலகட்டத்திலே திடீரென்று ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால், உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் கர்ப்பவதியாயிருக்கின்றாள். மத்தேயு 1:18 சொல்கிறது, அவள் கர்ப்பவதியானாள். இந்த விஷயத்தை யோசேப்பிடம் யார் சொன்னது? மீண்டும் அந்த திருமறையின் வசனத்தை கவனித்து பாருங்கள். மரியாள் கர்ப்பவதியானாள் என்கிற செய்தியை யோசேப்பிடம் சொன்னது யார்? அதற்கான பதில் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் யாரோ ஒருவர் சொல்லியிருக்கின்றார், தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்று சொல்லி யாரோ ஒருவர் சொன்ன பொழுது இந்த யோசேப்பு எடுக்கிற முடிவு என்ன? அன்பானவர்களே, யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காகத்தானே வீட்டிலே சண்டை பிடித்தோம்? யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காகத்தானே வீட்டுக்குள்ளே எத்தனை குழப்பங்கள்? யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காகத்தானே பல சண்டைகளும் போராட்டங்களும் பிரிவினைகளும்? யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக எவ்வளவு எவ்வளவு இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம்? ஆனால் இந்த யோசேப்பு யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காய் அவன் செயல்படக்கூடிய சில விஷயங்களை ஆழ்ந்து பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாயிருக்கும். ஏன் ஆண்டவர் இந்த யோசேப்பை தெரிவு செய்தார் என்பதற்கான பதில் மிக அழகாக அமையும். 1, அன்பானவர்களே, தன் கஷ்டத்திலும் பிறர் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தவர்தான் இந்த யோசேப்பு. தன் கஷ்டத்திலும் பிறர் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தவர்தான் யோசேப்பு. மத்தேயு 1:19 சொல்கிறது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல். யாரோ ஒருவர் சொல்லுகிறார்கள், இப்படி உனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் கர்ப்பவதியாயிருக்கிறார்கள் என்று. யோசித்து பார்க்கிறான், இப்படி ஒரு சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டோமே, இது ஒரு அவமானமான ஒரு நிலை அல்லவா, என்ன செய்யலாம் என்று சொல்லி தனக்குள்ளே யோசித்தவன் அப்பெண் அவமானப்பட்டுவிடக் கூடாது என்று நினைக்கின்றான். தன்னுடைய வாழ்க்கையிலே திருமண கனவுகளோடு கூட இருந்த யோசேப்பு, எப்படி திருமணம் நிறைவேற்றி எப்படி வாழ வேண்டும், குடும்பம் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்றெல்லாம் தனக்குள்ளே கனவு கண்டிருந்த யோசேப்பு, இப்பொழுது தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் வந்தபொழுது அந்த பெண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இந்த யோசேப்பு யோசிக்க ஆரம்பிக்கிறார். இனி மனு உலகத்தை பாருங்கள், நாமோ எப்படி இருக்கிறோம்? நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, பிறர் வாழ்ந்துவிடக்கூடாது என்று தானே நினைக்கின்றோம். நம்முடைய கஷ்டத்திலும் பிறருடைய கஷ்டமும் மூலமாக இருக்க வேண்டும், பெரிதாக இருக்க வேண்டும் என்று தானே நாம் நினைக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நகோமி என்று சொல்லக்கூடிய பெண்மணி தன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வேதனைகளை சந்தித்து அவள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, மருமக்களை அழைத்து, எம்மா நான் இவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டேன், இனி நீங்கள் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும், என்னை விட்டு அகன்று செல்லுங்கள், பிரிந்து செல்லுங்கள் என்று உபதேசிக்கின்றாள். ஆனால் அன்பானவர்களே, அந்த நகோமியின் கஷ்டத்தில் தன்னுடைய கஷ்டம் பெரிதல்ல என்று சொல்லி அந்த ரூத் நகோமியோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறாள். அன்பானவர்களே, பிறர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை பார்த்து ரசிக்கக்கூடாது. பிறர் வேதனைப்படும் பொழுது அந்த வேதனையை பார்த்து நாம் வேதனை சந்தோஷப்படக்கூடாது. பிறர் கஷ்டப்படும் பொழுது நாம் சிரிக்கக்கூடாது. அந்த கஷ்டத்திலும் அன்பானவர்களே, பிறர் கஷ்டப்படக்கூடாது என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் மற்றவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படித்தான் யோசேப்பு. தான் கஷ்டப்பட்ட பொழுது மரியாள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று நினைத்ததினால் தான் அந்த குடும்பத்திலே கர்த்தர் பிறக்கின்றார். மாரநாதா வாரும் என்று அழைக்கிறோம், கூப்பிடாமலே அந்த வீட்டிலே பிறக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 2வதாக யோசேப்பை தெரிவு செய்வதற்கான 2வது காரணம்,
தங்கள் கஷ்டத்திலும் தன் கஷ்டத்திலும் பிறரை குறை சொல்லாதவன் தான் இந்த யோசேப்பு. தன் கஷ்டத்திலும் பிறரை குறை சொல்லாதவன் தான் இந்த யோசேப்பு. வாழ்வை யோசித்து பாருங்கள். ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்ம எல்லாரையும் குறை சொல்லி விடுவோம், எந்த காரியத்தையும் மிக லகுவாக குறை சொல்லி விடுவோம், அது இயல்பானது. ஆனால் யோசேப்பை பாருங்கள், தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் கர்ப்பவதியானாள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் மத்தேயு 1:19 ஒரு வார்த்தை இருக்கிறது, ரகசியமாய். ரகசியமாய் அந்த காரியத்தை செய்ய நினைக்கின்றான். காரணம் என்னவென்றால், அந்த பெண்ணை குறித்து விமர்சனம் பண்ணி, அந்த பெண்ணை குறித்து மற்றவரிடத்திலே சொல்லி, அந்த பெண்ணுக்கு வேதனை உருவாக்காமல், மோசேயின் சட்டப்படி இப்படி ஒரு சூழல் எழுப்பினால் அப்பெண் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். உபாகமும் 23:22 அதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே இந்த பெண் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த யோசேப்பு வாய் திறக்கவே இல்லை. எனவே ஆண்டவர் யோசேப்பை தெரிவு செய்கின்றார். இந்த வீடுக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு காரியம் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? உடனடியாக அந்த பழியை தூக்கி இன்னொருவன் மேலே போட்டு விடுகிறோம். மற்றொருவரை குறை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளுகிறோம். ஒருவர் மற்றவர் மீது குறை சொல்லுவது என்பது தவிர்க்க முடியாத பழக்கங்களிலே ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆதாம் இடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இந்த கனியை புசித்தாய்? அப்பொழுது ஆதாம் சொன்னது என்ன? அத்தனை பழியும் தூக்கி ஏவாள் மேலே போட்டு விடுகிறான். இன்னொருவரை குறை சொல்லுவது ஒரு வகையான ஒரு மனப்பான்மை. நமக்கு புத்தரிடத்திலே ஒரு வாலிபன் வருகிறான், நான் நிறைய பேரை பற்றி குறை சொல்லிவிட்டேன் ஐயா, என் வாழ்க்கையிலே மீட்பு உண்டா என்று கேட்கிறார். அப்பொழுது புத்தர், அப்படியாப்பா என்று சொல்லி கொஞ்சம் கோழி இறகுகளை அவன் கையிலே கொடுத்து ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னால் வைக்க சொல்லுகிறார். அவன் வைத்து விட்டு வருகிறான். இப்பொழுது புத்தர் சொல்லி அனுப்புகிறார், அந்த கோழி இறகுகளை மீண்டும் எடுத்து விட்டு வா என்று. இவன் ஓடோடி சென்று ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால் வைத்த கோழி இறகுகளை தேடி பார்க்கிறான், ஒரு இறகுகளையும் காணவில்லை. அப்பொழுது புத்தர் சொல்லி அனுப்புகிறார், நீ சொன்ன குறைகளும் இப்படித்தான், இப்பொழுது காற்றாய் பரவிவிட்டது, அது மீண்டும் பெற முடியாது. எனவே தான் யோசேப்பு ஒரு குறையை சொல்லிவிட்டால் மீண்டும் பெற முடியாது என்பதினாலே மிக ரகசியமாய் அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள், ரகசியமாய். அன்பானவர்களே, எவர் ஒருவரையும் குறை சொல்லாமல் வாழும் பொழுது அங்கே இயேசு பிறக்கிறவராயிருக்கின்றார். ஒருவேளை ஸ்டார் தொங்கவிட்டு இருப்போம், அழகான அலங்காரங்களை செய்திருப்போம், அவையெல்லாம் நம்முடைய செல்வ செழிப்பின் அடையாளம். ஆனால் அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் யோசேப்பை போல செயல்பட வேண்டும். அந்த மாறனாதா ஆண்டவரே வாரும் அழைக்கின்றோமே, அவர் நம்பிட்டிலே வந்து பிறப்பார். இந்த யோசேப்பு தன் கஷ்டத்திலும் பிறரை குறை சொல்லாதவனாய் இருந்தான். நிறைவாக, தம் கஷ்டத்திலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவர் யோசேப்பு. தங்கள் கஷ்டத்திலும் முதலிடம் கர்த்தருக்கு கொடுத்தவர் இந்த யோசேப்பு. இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய கனவு, ஒரு வாலிபனுக்கு திருமணம் என்பது பெரிய ஒரு கனவு. அந்த கனவிலே இடி விழுந்தது போல மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்கிற செய்தியை கேட்ட பொழுது அவன் வாழ்க்கையில் உடைந்து போய்விட்டான். இந்த சமயத்திலே யோசேப்பிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். 1:24 யோசேப்பின் நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே இந்த கஷ்டத்திலும் ஆண்டவர் தூதன் வழியாய் சொன்ன வார்த்தைகளை அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து செவி சாய்த்து இந்த யோசேப்பு தூக்கத்திலிருந்து எழும்பியதும் அந்த முதல் கடமையாய் மரியாளை சேர்த்து கொள்ள புறப்படுகிறான். எவ்வளோ ஐயப்பாடு அவனுக்கு இருந்தது! ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக அந்த மரியாளை தன்மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை துவக்க ஆரம்பிக்கின்றான். உலகத்தை குறித்து அவன் நினைக்கவில்லை, மோசையின் சட்டத்தை பற்றி நினைக்கவில்லை, உலகம் தரக்கூடிய அவமானத்தை பற்றி நினைக்கவில்லை, உலகம் தரக்கூடிய தண்டனை பற்றி நினைக்கவில்லை. கர்த்தர் சொன்னார் என்பதற்காக இந்த மரியாளை தன்மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கையின் பயணத்தை துவக்க ஆரம்பிக்கிறான். எனவே கர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்திலே பிறக்கின்றார். மாறனாத ஆண்டவரே வாரும் என்று அழைக்கிறோமே, நம் வீட்டுக்கு ஆண்டவர் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவரின் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய வீடாய் நம்முடைய வீடு இருக்க வேண்டும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே ரசம் குறைவுபட்டது. மரியாள் என்ன சொன்னாள்? ஏசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு வீடு அற்புதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீடு மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஒரு விசை மோரியா மலைக்கு நேராக தன் பிள்ளை அழைத்து கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக ஈசாக்கை பலியிடுவதற்காக. அவனோ விவரம் உள்ளவன், அப்பாவிடத்தில் கேட்கிறான், அப்பா அப்பா பலியிட செல்லுகிறோம், விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆடு எங்கே? அப்பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எவ்வளவு விசுவாசம் பாருங்கள்! அந்த விசுவாசத்தோடு புறப்பட்டு சென்றார்கள், மோரியா மலைக்கு வந்தார்கள். இப்பொழுது பிள்ளையிடத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறான்,
அந்த பலியிடக்கூடிய ஆடு நீதானப்பா என்று சொன்னதும் ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை சொல்லாமல் அந்த இடத்திலே பலி கொடுப்பதற்காக தன்னையே அர்ப்பணம் செய்கிறான் ஈசாக்கு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தபடினால்தான் இந்த ஈசாக்கு தன் வாழ்க்கையிலே 100 மடங்கு உயர்ந்து நிற்கிறவனாயிருந்தான். ஒரு விசை சாது சுந்தர் சிங்கை அவருடைய தாய்மாமன் அழைத்து கொண்டு ஒரு பாதாள சிறைக்குள்ளே அழைத்து செல்கிறார். அந்த சிறைக்குள்ளே நிறைய பொன், நிறைய நகைகள், நிறைய பணம், இவைகளையெல்லாம் கண்களிலே காட்டி மாமன் கேட்கிறான் சாது சுந்தர் சிங் இடத்திலே, எப்பா நீ ஆண்டவரை விட்டு விடு, என் மகளை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன், இந்த நகைகள் பொன் இந்த பணம் அத்தனையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னதும் சற்று கூட யோசிக்காமல் சாது சுந்தர் சிங் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவருக்கு தான் முதலிடம், இந்த உலகத்தின் பொருட்களுக்கு அல்ல, இந்த உலகத்தின் பணத்துக்கு அல்ல, இந்த உலகத்தின் நகைகளுக்கு அல்ல, என் ஆண்டவருக்கு தான் முதலிடம் என்று சொல்லி அந்த பாதாள இடத்திலிருந்து வெளியே வருகிறார் சாது சுந்தர் சிங். எனவே தான் இந்தியாவின் வெடிவெள்ளியாக உயர்ந்து நிற்கிறார் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததினால். அன்பானவர்களே, கிறிஸ்து நம்மத்திலே பிறக்க வேண்டும். மாரநாத ஆண்டவரே வாரும் என்று அழைக்கிறோமே, அவர் நம்மிடத்திலே வர வேண்டும். வர வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பை போல அன்பானவர்களே, நம் கஷ்டத்திலும் பிறர் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்போம். நம் கஷ்டத்திலும் பிறரை குறை சொல்லாமல் வாழ்வோம். நம் கஷ்டத்திலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வோம். நிச்சயமாய் ஸ்டார் செய்யாத ஒரு வேலையை, அலங்காரம் செய்யாத ஒரு வேலையை ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து பிறப்பதற்கு அது துணை செய்யும். என அந்த நம்பிக்கையோடு வாழுவோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.